அனைவருக்கும் வணக்கம். சக்சஸ் இஸ் ஈஸி என்ற சேனலுக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். முன்னர் பதிவிட்ட பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் 9th தமிழ் இயல் 3 ஏறு தழுவுதல் மற்றும் மணிமேகலை. இந்த இரண்டு பகுதிகள் தான் பார்க்க போகிறோம். ஏறு தழுவுதல் வந்து நம்மளுடைய ஜல்லிக்கட்டு அந்த அதனுடைய குறிப்புகள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பகுதி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். வாங்க பாடத்துக்கு போகலாம். ஏறு தழுவுதல். வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள். முல்லை மற்றும் மருத நிலங்களில் கால் கொண்டு தமிழர் தம் வாழ்வோடு பின்னி பிணைந்து பண்பாடாகியுள்ளது ஏறு தழுவுதல். தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். ஒரு செயல் பகுதி. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினார் பலர் என்ற ஏறு தழுவுதல் களம் குறித்த அடிகள் இடம்பெற்ற செயல் முல்லைக்களி. அடுத்தது ஒரு செயல் பகுதி. நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலை சிலைப்பவை, மண்டி பாய்ப்பவையாய் துளங்கு இமிழ் நல் ஏற்றினம் பல களம் புகும் மல்லர் வனப்பு ஒத்தன என்ற அடிகள் இடம்பெற்ற செயல் களித்தொகை. எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை டேஷ் என்னும் பல்லு பதிவு செய்துள்ளது. அந்த பல்லுடைய பெயர் கண்ணுடைய அம்மன் பல்லு. எருது விளையாடி மரணமுற்றவரின் பெயரால் பொருதார்கள் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? அது சேலத்தில் அமைந்துள்ளது. கூரிய கொம்புகளும் சிலிர்த்த தமிழ்களும் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் உள்ள இடம் கோத்தகிரி அருகே கரிக்கையூர். திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் எங்கு கண்டறியப்பட்டது? மதுரை உசிலம்பட்டி அருகே கல்லுத்து மேட்டுப்பட்டியில் உள்ளது. தேனி மாவட்டம் மயிலாடும் பாறை அருகே டேஷ் என்ற இடத்தில் திமிழுடன் கூடிய காளை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது. சித்திரக்கல் புடவில் அது கண்டறியப்பட்டுள்ளது. மக்கள் காளை டேஷ் மக்கள் காளையை தெய்வமாக வழிபட்டதை அகழாய்வு சான்றுகள் கூறுகிறது. அது வந்து சிந்து சமவெளி மக்கள். சிந்துவெளி அகழாய்வில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக கூறியவர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள். ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளைகளின் பெயர்கள் ஏறு மாடுகள், எருதுகள், ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன. காளை போர் குறித்த வெளிநாட்டு சித்திரங்கள் எகிப்தில் உள்ள பெனிஹாசன் சித்திரங்கள், கிரீட் தீவில் உள்ள கினோசஸ் என்னும் இடத்திலுள்ள அரண்மனை சித்திரங்கள், எகிப்தில் உள்ள பெனிஹாசன் சித்திரங்கள், கிரீட் தீவில் உள்ள கினோசஸ் என்னும் இடத்திலுள்ள அரண்மனை சித்திரங்கள். இந்த இரண்டு சித்திரங்களும் காளை போர் குறித்த வெளிநாட்டு சித்திரங்கள். டேஷ் என்பதே ஜல்லிக்கட்டு என்று திரிபுற்று வெவ்வேறு பெயர்களில் இன்று அழைக்கப்படுகிறது. சல்லிக்கட்டு, சல்லி என்பது காளையின் கழுத்தில் கட்டப்படக்கூடிய அந்த வளையத்தை சொல்கிறாங்க. அதுதான் இப்போ ஜல்லிக்கட்டு, அதுதான் சல்லிக்கட்டு. இப்போ அது ஜல்லிக்கட்டாக திரிபுற்றுருக்கு. தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் நாடு ஸ்பெயின். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாடப்பகுதி மணிமேகலை. இது ஒரு செயல் பகுதி. விழாவரை காதை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திர விழா, அதை வந்து எப்படி கொண்டாடுறாங்க, என்னென்ன அலங்காரம் பண்ணுறாங்க, யார் யார் பங்கு பெறுறாங்க, அந்த விழாவில் நம்ம எப்படி இருக்கணும், அதை பற்றின செய்திகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது அந்த பாடல் பொருளை ஒரு தடவை படித்தாலே போதும், அது ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள முக்கியமான கேள்வி பதில்கள் எல்லாமே இதில் இருக்குது. இதை படித்தாலே போதும். வாங்க பாடத்துக்கு போகலாம். புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா டேஷ் மற்றும் டேஷில் விவரிக்கப்படுகிறது. அது சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையில் விவரிக்கப்படுகிறது. அதில் கொடுத்துருப்பாங்க ஐம்பெருங்குழு அப்படின்னு. அது யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர். சாரணர்னா ஒற்றர். இந்த 5 பேரும் அந்த ஐம்பெருங்குழுவில் இருப்பாங்க. அதே மாதிரி 9 பேர் இருப்பாங்க ஒரு குழு. அது வந்து எண்பேராயம்னு சொல்கிறாங்க. அதில் யார் யாருன்னா, கரடத்தியலவர், கரும விதிகள், கனகச்சுற்றும், கடைக்காப்பாளர், நகரமாந்தர்,
படைத்தலைவர், யானை வீரர், இவுளி மறவர், இதெல்லாம் அந்த 9 பேர், 8 பேர் இருப்பாங்க. எட்டு பேர் இருக்கக்கூடிய இந்த இதுதான் சொல்றாங்க. அடுத்தது சொல்லும் பொருளும். பாடை மாக்கள், பல மொழிகள் பேசும் மக்கள். குழியி, ஒன்று கூடி. தோம், குற்றம். கோட்டி, மன்றம். பொலம், பொன். வேதிகை, திண்ணை. தூணம், தூண். தாமம், மாலை. கதலிகை, கொடி. சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. விலோதம், துணியாலான கொடி. வசி, மலை. செற்றம், சினம். கலாம், போர். துருத்தி, ஆற்றிடை குறை. ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு. அடுத்து நம்ம பார்க்கறது இலக்கண பகுதி. தோரண வீதியும் தோமரு கோட்டியும் என்பது எண்ணுமைகள். மாற்று மின், பரப்பு மின், இவை ஏவல் வினைமுற்றுகள். உருபொருள், உரிச்சொல் தொடர். தாழ் பூந்துறை, வினைத்தொகை. பாங்கறிந்து, இரண்டாம் வேற்றுமை தொகை. நன்பொருள், தன்மணல், நல்லுரை, இவை பண்பு தொகைகள். காய்குலை கமுகு, பூக்கொடி வள்ளி, முத்தாமம், இவை அனைத்தும் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகைகள். அடுத்து நம்ம பார்க்கறது பகுபத உறுப்பிலக்கணம். பரப்பு மின், பரப்பு கூட்டல் மின். பரப்பு என்பது பகுதி, மின் என்பது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. அரைந்தனன், அரை கூட்டல், இத்து கூட்டல், இத்து கூட்டல், அன் கூட்டல், அன். அரை என்பது பகுதி, இத் என்பது சந்தி, இத் இந்தானது விகாரம், இத் இறந்த கால இடைநிலை, அன் சாரியை, அன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. மணிமேகலையின் மற்றொரு பெயர் மணிமேகலை துறவு. இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, மணிமேகலுடைய துறவு வாழ்க்கையை பற்றி கூறுவதால் மணிமேகலை துறவு என்று அழைத்தனர். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம், பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் எது என்று கேட்டால் அது மணிமேகலை. மணிமேகலை எச்சமயம் சார்ந்தது? அது பௌத்த சமயம் சார்ந்தது. மணிமேகலை எத்தனை காதைகள் கொண்டது? மொத்தம் 30 காதைகள் கொண்டது. மணிமேகலையை ஏற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். சாத்தன் என்பது அவருடைய இயற்பெயர். சீத்தலை சாத்தனாரின் ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா, திருச்சி சீத்தலை என்னும் ஊர். மதுரையில் வாழ்ந்தார், அங்கு பிறந்துட்டு அப்புறம் மதுரையில் வாழ்ந்தார். கூலம் என்பது தானியம். சீத்தலை சாத்தனார் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்க காரணம், அவரை வந்து என்ன சொல்றாங்கன்னா, மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைத்தாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க மதுரையில் வாணிகம் செய்கிறதுனால, தானியத்தை வந்து வாணிகம் செய்ததால கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைத்தனர். மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைத்தனர். தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்று யார் சாத்தனாரை பாராட்டினார்? இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் தான் தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன்னு சீத்தலை சாத்தனாரை பாராட்டியிருக்காரு. அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையிலும் அல்லது கண்டது இல் என்ற பாடல் வரி இடம்பெற்ற செய்யுள் வந்து மணிமேகலை. 25வது பாடல் கொடுத்துருக்காங்க, 25வது காதை. அதில் 228 231 வரைக்கும் அதில் இருக்குது. இதுதான் அதில் உள்ள முக்கியமான பாடப்பகுதிகள். இது மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.